புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்றது வழக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து நாம் கடைப்பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு மரபாகும். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் சைவ உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதும், ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில வருடங்களில் புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமையும் ஒரு சில வருடங்களில் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகளும் வருவது வழக்கமாக இருக்குது. இப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் உண்ணா நோன்பு இருந்து, ஒருவேளை நோன்பு இருந்து சைவ உணவை படைச்சி பெருமாளை சேவிச்சு வணங்கிட்டு ஒற்றார் உறவினர்களோட நாம் உணவுகளை பரிமாறிக்கிறது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. இந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதத்தில் பிரம்மாண்டமான வழிபாடுகளும் விசேஷமான ஆராதனைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடந்துட்டு வரும். அந்த வகையில் நம்ம தர்மபுரியில் மிகவும் பழமை வாய்ந்த கோட்டை அருள்மிகு மகாலட்சுமி பரவாசுதேவர சுவாமி திருக்கோவிலில் நேற்று முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை முதலே சுவாமிக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், இளநீர் உள்ளிட்ட முக்கிய திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்துச்சு. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மூக்கனூர் ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவில புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் விழா கமிட்டி சார்பாக அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தருமபுரியில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்களில் ஒன்றான பழைய தருமபுரி அருள்மிகு ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அதகப்பாடி அருள்மிகு லக்ஷ்மி நாராயண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெற்றிருக்கு. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரியை சேர்ந்த சிவபிரகாசம் நகைக்கடை குடும்பத்தார் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மணியம்பாடி அருள்மிகு வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலையும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் தங்க கவசத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. சாதாரணமாகவே பெருமாள் கோவில்களில் சனிக்கிழமை நாட்களில் வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளை நம்ம சேவித்து சுவாமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் செல்வ செழிப்பு பெருகும், கடன் பிரச்சனைகள் தீங்கும், குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அப்படின்றதுனால ஏராளமான பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை சேவிச்சு வணங்கி வழிபட்டுட்டு வராங்க. நீங்களும் பெருமாளை வணங்கி வழிபட்டுட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான குறைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்றது வழக்கமாக நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து நாம் கடைப்பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு மரபாகும். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை சாப்பிடாமல் சைவ உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதும், ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில வருடங்களில் புரட்டாசி மாதத்தில் 5 சனிக்கிழமையும் ஒரு சில வருடங்களில் புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகளும் வருவது வழக்கமாக இருக்குது. இப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் உண்ணா நோன்பு இருந்து, ஒருவேளை நோன்பு இருந்து சைவ உணவை படைச்சி பெருமாளை சேவிச்சு வணங்கிட்டு ஒற்றார் உறவினர்களோட நாம் உணவுகளை பரிமாறிக்கிறது வழக்கமாக இருந்துட்டுருக்கு. இந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதத்தில் பிரம்மாண்டமான வழிபாடுகளும் விசேஷமான ஆராதனைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடந்துட்டு வரும். அந்த வகையில் நம்ம தருமபுரியில் மிகவும் பழமை வாய்ந்த கோட்டை அருள்மிகு மகாலட்சுமி பரவாசுதேவர சுவாமி திருக்கோவிலில் நேற்று முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை முதலே சுவாமிக்கு
பால், தயிர், மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், இளநீர் உள்ளிட்ட முக்கிய திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்துச்சு. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மூக்கனூர் ஆதிமூல பெருமாள் சுவாமி திருக்கோவில புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் கோயில் விழா கமிட்டி சார்பாக அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தருமபுரியில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்களில் ஒன்றான பழைய தருமபுரி அருள்மிகு ஸ்ரீ வெங்கடரமண சுவாமி பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அதகப்பாடி அருள்மிகு லக்ஷ்மி நாராயண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்களும் அதனைத் தொடர்ந்து ஆராதனையும் நடைபெற்றிருக்கு. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரியை சேர்ந்த சிவபிரகாசம் நகைக்கடை குடும்பத்தார் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மணியம்பாடி அருள்மிகு வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலையும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் தங்க கவசத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. சாதாரணமாகவே பெருமாள் கோவில்களில் சனிக்கிழமை நாட்களில் வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளை நம்ம சேவித்து சுவாமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் செல்வ செழிப்பு பெருகும், கடன் பிரச்சனைகள் தீங்கும், குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அப்படின்றதுனால ஏராளமான பக்தர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை சேவித்து வணங்கி வழிபட்டுட்டு வராங்க. நீங்களும் பெருமாளை வணங்கி வழிபட்டுட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்த்துக்கள்.